சரி, இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதாவது இந்த 14ஆம் தேதியோட லாக்டவுன் முடியுது இல்லையா, நெக்ஸ்ட் என்னென்ன தளர்வுகள் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. என்ன அப்படின்னா, கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிற முதல் 11 மாவட்டத்தை தவிர எங்கெங்கே அதிகமாக இருக்கோ அந்த மாவட்டத்திலலாம் விட்டுட்டு மற்ற எல்லா மாவட்டத்திலையும் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ண போகிறதா இப்போ ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இதுதான் ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக இருக்குது, ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன் அப்படின்னா, நார்மலாக இவ்வளோ நாள் கண்ட்ரோல் ஆனது காரணமே ஒவ்வொரு கடையும் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால தான் டாஸ்மார்க்கில் எப்போவுமே கூட்டம் அதிகமாக இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த 11 மாவட்டத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ லாக்டவுன் டைமில் இந்த சுகர் இருக்கிறவங்களா அதிகமாக வாக் பண்ணணும்னு சொல்லுவாங்க, வெளியில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க, இனிமேல் நடைப்பயிற்சிக்கு அனுமதி, வெளியில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்னென்ன தளர்வுகள் அப்படிங்கிறது 2 நாளில் ஃபுல் அப்டேட்ஸாக நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புலேருந்து நமக்கு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.